ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலண்டைன் டேஸ்க்கு வந்து மூணு சிம்பிளான வந்து கேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்க் சாக்லேட் மூஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் டார்க் சாக்லேட் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டார்க் சாக்லேட் பாடு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் இல்லாதது தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து இப்போ டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ டார்க் சாக்லேட்டை பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக அதை வந்து மெல்ட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம், நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நல்லா அழகாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் அடுத்து வந்து ஒரு கப் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இப்போ அதை நம்மளை பீட்டு வச்சு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீம் பதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பண்ணுறதுனால எனக்கு சரியாக அதை காமிக்க முடியல. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நான் பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இப்போ சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் பெரிய ஸ்பூனோட சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெல்ட் பண்ண வந்து டார்க் சாக்லேட் வந்து அந்த க்ரீமோடு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து அது வந்து வரணும். நல்லா பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு கப்பில் வந்து எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்து நம்ம வந்து அழகாக வந்து அதை போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டுத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார் கேக் செய்ய போகிறோம். அதேமாதிரி ஃப்ரெஷ் கம் வந்து ஒரு கப் போட்டுட்டு அதில் வந்து மூணு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனால் சுகர் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கலந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா க்ரீம் பதத்துக்கு பீட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கூட கேக் இருந்துச்சு, அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஜார் மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் வந்து நான் அந்த கேக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நான் மட்டப்படுத்திக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருந்த அந்த க்ரீமை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பவுடரோட கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சுகர் சிரப்புக்கு. அதை கொஞ்சம் நம்ம வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்த லேயர் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த அந்த க்ரீமை வந்து போட்டுக்கலாம். ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம பைப்பிங் பேக்லேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஸ்பூனாலையும் எடுத்து போட்டுக்கிறேன். நான் வந்து ஸ்பூனாலும் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே நம்ம வந்து கொஞ்சமாக செரி போட்டுக்கலாம். ஒரு லேயர் வந்து கேக் தூள் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து க்ரீம் போட்டிருக்கோம், அது மேலே வந்து லைட்டாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு திருப்பியும் அதுக்கு மேலே வந்து கேக் ஒரு லேயர் போட்டுட்டு அதுலேயும் வந்து சுகர் சிரப் போட்டுட்டு திருப்பியும் ஒரு லேயர் வந்து நம்ம வந்து க்ரீம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பியும் அது மேலே வந்து நம்ம வந்து கேக் தூள் ஒரு லேயர் போட்டுட்டு மேலே க்ரீம் போட்டுட்டு இப்போ அது மேலே வந்து எங்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு, அதை வந்து நான் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு இதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ரெட்டு வச்சுட்டு அது வந்து கேக் மாரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நாலு வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன், அதை வந்து ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாம் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு லிக்விட் பதுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டு மேலேயும் வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து ஒரு லேயர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஜாம் போட்டுக்கலாம். இப்போ ஜாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு அதே மேலே வந்து சுகர் சிரப்பு போட்டுட்டு இதுமாரி எல்லா ஜாமையும் வந்து நம்ம வந்து லேயர் லேயராக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி க்ரீம் செஞ்சது வந்து பாக்கி இருந்துச்சு, அதையும் நம்ம வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி க்ரீமை வந்து இந்த ஃபுல்லாக அந்த ப்ரெட் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டிருக்கேன். இப்போ வந்து ஹார்டின் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே மேலே வச்சு நம்ம வந்து அந்த ப்ரெட் தூளை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்டின் ஷேப் வந்துருச்சு, அது மேலே லைட்டாக சேர்ந்து செரி வச்சுருக்கேன். நம்மளோட ப்ரெட் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி சர்வ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. டார்க் சாக்லேட் வந்து நம்ம பட்டர் ஷீட்டில் வந்து ஹார்டின் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சாக்லேட் மூஸ் மேலே வந்து வைக்கலான்ட்டு இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பசங்களுக்கும் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்கன்னா சாப்பிடுவோம், நான் என்ன வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் என் பசங்க வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள் நீங்கள். ஆ, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, வாய் தந்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா, எப்படி இருக்கு, நல்லாயிருக்கா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.